ஐ எம் ஸ்வாதிகா, இசிஇ ஃபைனல் இயர், சர் ஐசக் நியூட்டன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. நம்ம பார்க்க போகிறது டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், டிகியூம். இது ஒரு மேனேஜ்மெண்ட் பேப்பர். இதில் வந்து டாக்ஸி குவாலிட்டி லாஸ், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டாக்ஸி குவாலிட்டி லாஸ் அப்படின்னா என்னென்னா, ஜப்பானீஸ் சயின்டிஸ்ட், அவங்க தான் ஜெனின் டாக்ஸி, அவங்க சொன்ன வழிமுறைகளை வச்சு உருவாக்கப்பட்டது தான் இந்த குவாலிட்டி லாஸ். ஒரு கம்பெனியில் எப்படி வந்து குவாலிட்டி வந்து லாஸ் ஆகுது, அது அந்த கம்பெனிக்கு எவ்வளோ பெரிய லாஸ் ஆகுது, அது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். த குவாலிட்டி லாஸ் ஃபங்க்ஷன் ஆஸ் டிஃபைன்டு பை டாக்ஸி இஸ் த லாஸ் இம்போர்ட்டர் டு த சொசைட்டி பை த ப்ராடக்ட் ஃப்ரம் த டிஃபைன்ட் த ப்ராடக்ட் இஸ் டிசைனட் டு த ஷிப்டு டு கஸ்டமர். இன் ஃபேக்ட் ஹி டிஃபைன் குவாலிட்டி ஆஸ் கன்ஃபார்மிங் அரவுண்ட் டார்கெட் வேல்யூ வித் இய ஸ்டாண்டர்டு டிவியேஷன் இன் த அவுட்புட். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கம்பெனியில் அதோட தரத்தை நம்ம மாற்றும் போது, அதோட தரத்தை மாற்றும் போது எப்படி அதோட அவுட்புட் பாதிப்படையுது, அதை பற்றி சொல்கிறது தான் இந்த டாக்ஸி குவாலிட்டி லாஸ். குவாலிட்டிங்கிறது தான் ஒரு பொருளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவாலிட்டி குறைஞ்சா எந்த ஒரு கஸ்டமரும் அதை வாங்க மாட்டாங்க. அதனால் அந்த கம்பெனிக்கு அதோடய குவாலிட்டிங்கிறது முக்கியம். அதோடய ப்ராண்டில் சில மாறுபாடு அது கொண்டு வந்தாலே பொதுமக்கள் மத்தியில் அதை வந்து அதிருப்தியை ஏற்படுத்தும். நம்ம ஒரு டயக்ராம் போட்டிருக்கோம். இது எல்எஸ்எல், யூஎஸ்எல். எல்எஸ்எல் அப்படின்னா லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், யூஎஸ்எல் அப்படின்னா அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். இது டார்கெட் ரேஞ்ச். நம்மளோட டார்கெட் ரேஞ்ச் வந்து இவ்வளவு. இது நம்மளோட குவாலிட்டி லாஸ். நம்மளோட பொதுமக்கள் பீப்புள்ஸ் வந்து கஸ்டமர் தான் நம்மளை வந்து திருப்தி அடைய வைக்கிறது தான் ஒரு கம்பெனியோட நோக்கமாக இருக்கும். அதனால் அவங்க பாரம்பரிய முறைப்படி நிறைய முறைகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எப்படி ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டியை ஏற்படுத்துறது, அட்வைஸ் மூலமாக, நிறையா மூலமாக. இது எல்ஆஃப் கே ஆஃப் எக்ஸ் மைனஸ் எம் ஹோல் ஸ்கொயர். இதுதான் நம்ம டாக்ஸியோட குவாலிட்டி லாஸோட ஃபார்முலா. எல் அப்படின்னா மணி, டாலர்ஸ்னு அமெரிக்காவில் சொல்லுவாங்க. எம் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒரு பொருள் இருக்குது, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவெல்லாம் இருக்கும், அதில் என்னென்ன விலை இருக்கும், அதோட பொருளோட அதோட தரம் என்னென்ன, அதெல்லாம் சொல்கிறது. எக்ஸ் அப்படின்னா செட்டு, ஒரு செட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்து கே அப்படின்னா கான்ஸ்டன்ட். அடுத்து நம்ம டாக்ஸி ஃபிலாசபி, ரோபஸ்ட் மெத்தடாலஜி, அதெல்லாம் நம்ம டாக்ஸி குவாலிட்டி லாஸில் இருக்குது. டாக்ஸி அப்படிங்கிற ஜப்பானீஸ் சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு பொருள் இருக்குது, அது நல்ல பொருளாக விலை போயிட்டுருக்கு, டக்குன்னு அந்த பொருளோட ரேஞ்சை வந்து அவங்க கம்பெனி மாற்றுறாங்க. அப்போ 19.8% இருந்த அந்த பொருளோட மதிப்பு 19% குறைஞ்சிருது. இது அந்த பொருளோட குவாலிட்டி லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் இந்த டயக்ராம் மூலியமாக நம்ம சொல்கிறோம். அடுத்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் டாக்ஸி குவாலிட்டி லாஸ் ஃபங்க்ஷன். டார்கெட் டு அச்சீவ் ப்ராடக்ட் குவாலிட்டி. ப்ராடக்டோட குவாலிட்டியை நம்ம இந்த குவாலிட்டி லாஸ் ஃபங்க்ஷன் மூலமாக அதிகரிக்கிறோம். ப்ராடக்ட் ரிலையபிலிட்டியாக இருக்குது, சேஃப்டியாக இருக்குது, இம்ப்ரூவ்டாக இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தேங்க்யூ.